ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். என்னோடய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ வியட்நாமில் இருக்கும் தானாங்கன்ற இடத்துல போன வீடியோவில் பழைய காலத்து சிவபெருமானோட கோயில்கள் போய் பார்த்துருந்தோம், அது பார்த்துருப்பீங்க. அதே போகிற வழியில் தான் இப்போ நாங்கள் தானாங்குக்கு போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு குகைக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் பார்க்குறதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கோம். இது வந்து தானாங்கில் பார்க்கக்கூடிய ஒரு கோயிலாக கருதப்படுது. இது குகைக்குள்ளே தான் நாங்கள் போய் ஏறி போய் பார்க்கணும், பார்க்கலாம் இந்த குகை கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் போய் எங்களோட மோட்டர் சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சு. மார்பிள் மவுண்டன்ஸ் என்று சொல்லப்படுற இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இப்போ போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட்டிங்க 40,000 டாங், அதாவது வியட்நாமோட காசு. டிக்கெட் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் இதில் பார்த்தீங்கன்னா, இதில் மேப் போட்டிருக்க என்னென்ன பார்க்கலான்னா, இங்கே வந்துட்டு லிஃப்ட் எடுத்துகிட்டு நாங்கள் லிஃப்டில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு மேலே நடக்க போகிறோம். மலைக்குள்ளே நடக்க முடியாத ஆக்களுக்கு வந்துட்டு இந்த லிஃப்டில் போகிறது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த லிஃப்ட் வந்து இது வரைக்கும் தான் வரும். இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் நடந்து இந்த மலை ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி பார்க்கலாம். அது கோயில் மலைக்குள்ளே எல்லாம் குறைஞ்சி கோயில்கள் இருக்கும். இப்போ இந்த கோயில் இதில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பக்கமாக குகைக்குள்ளே இருக்கிற கோவில் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாகவே இப்போது படிகள் தான் இருக்குது, படியில் தான் ஏறிட்டு போகணும் கோயிலுக்கு. போக போக என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் இது இந்த இடத்துல ஃபுல்லாகவே படிகள் தான். இப்போது மேலே ஒரு குகைக்கு வந்துட்டோம், மேலே இருக்கிற ஒரு இடத்துக்கு. இப்போ வந்து இதுக்குள்ளால் ஏறி அந்த குகைக்குள்ளே இருக்கிற கோயில் பார்க்குறதுக்கு போகிறோம். இதில் கொஞ்சம் தூரம் படி இருக்கு. ஆனால் இந்த இடம் ரொம்ப குளிர்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. இது முதலாவது குகையோட நுழைவாயில். உள்ளே போனால் ரொம்ப குளிர்மையாக தண்ணியாக இருக்குது. இதில் ஒரு
போத்தர் சிலை ஒன்று இருக்கு. இதான் இந்த மலையோட நுழைவாயில். இந்த பக்கம் கண பேர் வரையில் எல்லாருமே கொஞ்சம் பேர் அங்கே முதல் பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இதுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த குகைக்குள்ளே காற்று வருதுன்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு ஓட்டிக்குள்ளால் தான் வெளிச்சமும் காற்றும் வருது. எல்லாருமே இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் பேர் தான் இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். என்ன இருக்கு? மறுபடியும் இதாலே திரும்பி வரணும், மறுபடியும் இதாலே திரும்பி வரணும். அவன் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா மேல? இதுக்கெல்லாம் வரணுமா? சுத்தி வருதான பேக்கு சிக்குது. அதான் கலட்டி போட்டுமே நடக்குது. மண்டகம் பார்த்துலாங்க சார். என்ன செய்யறது? இந்த குகைக்குள்ளால நாங்கள் ரெண்டு பேரும் இன்னொரு ரெண்டு பேரும் தான் வந்தோம். மற்றவங்க எல்லாம் வந்த பாதையாலே திரும்பிட்டாங்க. But you can try. It's fine. For me it's a problem, but for you it's okay. Bye. 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 அதுக்குள்ள சிக்கிட்ட வேண்டாம். வழக்கு இஞ்சி வேறு cô chú đừng có lên, không có gì hết trơn á, không có gì hết trơn á. Không thôi xuống đấy. Ta sẽ ăn cái bơ cái đó. Rồi dạ con chuẩn bị con đi xuống nè. Ok, I come. Grazie. Prego. Ở chứ sao ta cũng từng theo lên trăng. Cũng từng lên trăng.
ஆறு கோயிலுக்குள்ளால நாங்கள் அந்த உள்ளுக்குள்ளால் ஏறி வந்த மாதிரி வரலன்னு சொன்னால் இதுக்குள்ளாலையும் ஏறி வந்து அந்த இடம் மேல இடம் பார்க்கலாம். ஐயே என்னது ஏறது கஷ்டம், ஈஸி ஆனால் இறங்குறது தானே. இல்லை வந்து விட்டு பேந்தது மலைக்குது வேற இந்த வேற வேணும் வேணும் வேணாம் வேணாம் சல்லிக்கட்டு சமதி மறைக்க கையில் அடிக்க போறியே இதால ஏறுறது கஷ்டம் இறங்குறது. ஆமா எதுக்குள்ள இருக்கு இங்காலி பக்கம் சைட்ல நீ கண்ணாடி வச்ச மாதிரி. மழை காலத்துல வந்தா இன்னும் வழுக்கும். இங்கால போல இதானே வந்து நாங்க அதுக்குள்ள வரணும் இல்லையா? அதுக்குலாம் போனாங்க சத் ஓ பார்த்தீங்கன்னா முதல் நாங்கள் இதுக்குள்ளால்தான் உள்ளே போயிட்டு அந்த சின்னூட்டி குகைக்குள்ளால் ஏறி அவங்க மேலே போயிட்டு இதுக்குள்ளால் வந்துடும். நான் தப்பினேன் புழைச்சேன் வந்திருக்கேன் இன்னும் இருக்காவா? ஸோ மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நான் அழுதுடுவேன். உங்களுக்காக என் உயிரை பணியம் வச்சு நான் அந்த குகைக்குள்ளாலெல்லாம் ஏறி வந்திருக்கேன். ஸோ இப்போ நடக்கிறதுக்கு ஈஸி, முதல் ஏற வேண்டியிருந்துச்சு.
இப்போ நாங்கள் இந்த பக்கம் ஏறி இதுக்குள்ளே இன்னொரு கோயில் இருக்குது, அது இதில் எல்லாமே போட்டிருக்கோங்க. இங்கே எந்தெந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாமே பார்க்கல. நாங்கள் வந்து டைமும் அப்படி அடித்து இருள போது இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு கோயில் பார்த்துட்டு அப்படியே விட்டு போகலான் இருக்கோம். இதுதான் பெரிய மெயின் குகை கோயில்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்படி ஏறி உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Kannst du hinter mir kommen? Hinter mir kommen.
நாங்கள் இப்போது மலை கோயில் சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இங்கே இருந்தோம்னு சொன்னால் இருட்டிடும். அதனால் இப்போ இந்த பாதை வழியாக நாங்கள் வெளியில் போகிறோம். நம்ம பார்த்து தான் போகணும். இது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முன்னுக்கு போன யாரோ வழுக்கி விழுந்துட்டாங்களாம். அது வழுக்கா பாவம். நான் போறேன். அவன் ஷூ சரியில்லை போல. இன்றைய நாள் வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சு. இந்த கோயிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனங் வந்தால் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இடம்தான். அதே போல் அந்த குகைக்குள்ளால் அப்படி கஷ்டப்பட்டு ஏற வேண்டியதில்லை. நாங்கள் வேறு வழியும் இருக்குது. அந்த நாங்கள் நடந்து வந்த பாதையில் திரும்ப நீங்கள் மேலே ஏறி போயும் பார்க்கலாம். நாங்கள் இந்த மலை ஃபுல்லாகவே அப்படியே ஏறி சுற்றி பார்த்தாச்சு. ஷாட்ஸ் ஷாட்ஸ் இல்லை, குடிச்சிட்டு போமா. இல்லை நீ நாங்கள் இளநீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த மலை தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்திய நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அழகாகவே போச்சு. நீங்களுக்கும் இந்த வீடியோ எனக்கு பிடிச்ச மாதிரி, நான் லைஃபாக என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல்
என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட தொடர்ச்சி கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும், மறக்காமல் பாருங்கள். வியட்நாம் வரவங்களாக இருக்கட்டும், இல்லை வியட்நாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.